வணக்கம் அன்பான அதிசயின் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயின் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், உங்களை அவருக்கும் மேகம் போன்ற சாட்சிகள் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு புதிதாக இந்த வாரத்தில் புதிய ஒரு எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஸோ நம்முடைய அதிசயின் டிவியில் மேகம் போன்ற சாட்சிகள் என்ற நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் வெளிவராத கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தெரிந்தெடுத்து அவங்கள கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். இந்த மேகம் போன்ற சாட்சியில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சாட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, ஸோ இன்னைக்கு நம்முடைய அதிசயம் டிவியில் அப்படி சூழ்ந்திருக்கிற ஒரு சாட்சியில் அற்புதமான ஒரு சாட்சியை தான் நம்ம கேட்க போகிறோம் அன்பான நேயர்களே. ஸோ நம்ம மத்தியில் ஒரு அருமையான ஊழியக்கார குடும்பம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி கிரியை செய்தார், அவர் எப்படி நல்லவராக இருந்தார், அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்தார் என்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் இருந்து வந்தவங்களுடைய சாட்சிகளை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு சில சாட்சிகள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்துவை அறிந்த ஒரு குடும்பமாக இருக்கும், ஊழியக்கார குடும்பமாக இருக்கும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பமாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் நடக்கிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக தான் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து, ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து, குடும்பமே இன்னைக்கு ஊழியக்காரவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சந்திக்க போகிறவர் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் ஒரு தனிப்பட்ட ஒரு என்கவுண்டருக்குள்ளே வரவும் சில காலங்கள் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தாங்க, கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தாங்க. இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திட்டு வர்றாரு. ஓகே நேயர்களே, நான் ரொம்ப பேச விரும்பலை, வாங்க நம்முடைய சாட்சியை சந்தித்து இன்றைக்கி அவங்க கூட நம்ம பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, கர்த்தருடைய கிருபையால ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கும் கூட அற்புதமாய் உங்களை அதிசயம் டிவியில் சந்திக்கிறதுல, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேகம் போன்ற சாட்சிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உங்களுடைய துணைவியாரோடு. ஸோ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தத்தை ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறீங்க. ரெண்டு பேருமே கலர்ஃபுல்லாக, அதாவது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கும் பொழுது தெரியுது நீங்கள் ஊழியக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவை அறிந்து கொண்டப்போ அவர் எப்படி நமக்கு வெளிப்பட்டார், அதற்கு பின்புதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு, அப்புறம் நம்ம இப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது உண்மையிலே அது ரொம்ப ஒரு பூரிப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அது அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நம்முடைய லைஃபு, நம்முடைய சாட்சி கேட்கும் பொழுது அது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு பல சாட்சிகள் மூலமாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் இன்றைக்கும் உங்களுடைய சாட்சி. சொல்லுங்கள் பாஸ்டர், உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன ஊழியம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்தபடியாக இந்த அதிசயம் டிவி நேயர்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். காரணம், எங்களுடைய சாட்சியை இந்த நாட்களை பகிர்ந்து கொள்வது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த ஆசைப்படுகிறோம். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்டீஃபன். நான் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவன். நான் பிறக்கும் பொழுதே ஒரு கிறிஸ்தவனாக பிறக்கப்பட்டவன், ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வளர்க்கப்பட்டவனாக இருந்தேன். என்னை குறித்து நான் முதலாக சொன்னதுக்கு முன்பாக என் தகப்பனாரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம் ஏன் அப்படின்னீங்கன்னா, நான் இவ்வளோ பக்தி வைராக்கியமாக ஒரு குடும்பத்தில் பிறந்து வருவதற்கு காரணம் என்னென்னா, என் தகப்பனார் வந்து ஒரு இவ்வளோ பக்தியில் வருவதற்கு காரணம், அவர் இயேசு அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்க வாழ்க்கையா இருந்தது. அப்பாவுடைய குடும்ப பேக்ரவுண்ட் எப்படி, அப்பாவுடைய அம்மா அப்பா? அதுதான், அவங்க எப்படின்னா அவங்க வந்து ரட்சிக்கப்படாதவர்கள்.
இயேசுனா யாருன்னே தெரியாது. அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு தெரியாது. அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அது வெளிநாட்டு கடவுள், அது நம்மளுடைய கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லி அதை வெறுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. அதாவது எப்படின்னா சில சொல்லுவாங்க, ஜாதி பேர் வச்சு சொல்லுவாங்க, செங்குந்தர் சொல்லுவாங்க, பிள்ளை செங்குந்தர் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில் அந்த குளச்சி போடுகிற அந்த நாமம் கூட மாறாதான், இரவும் பகலும் எப்பொழுது இருக்குமோ அவ்வளவு வந்து அது அதில் ஊறி போன ஒரு குடும்பம் தான் ஜாதி பற்று. ஜாதி பற்று உள்ள ஒரு குடும்பம், ஜாதி பற்றுன்ற விட அந்த அந்த தெய்வத்து மேல இருந்து அதிக பற்று. எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா கடவுள் எல்லா திருத்தலங்களுக்கும் அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியன்னு சொன்னோம்னா, நம்முடைய கோடம்பாக்கத்தில் எங்களுடைய சொந்த இடம் கோடம்பாக்கம். சரி, நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோடம்பாக்கம் தான். ஆமாம், அங்கே சொந்த வீடு உண்டு. சரி, அந்த இடத்துல என் தகப்பனார் வாழ்ந்த போது டென்மார்க் ஜீவியத்தில் இந்த வைராக்கியத்தில் வாழ்ந்தபடினால அவங்க என்னன்னா அந்த அங்கே ஒரு சபை உண்டு, பேரின்ப சபைன்ட்டு. ஆமாம், பேரின்ப சபை, அதாவது 80களில் இருந்த சபை. அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க. அந்த இயக்கத்தை சொல்லலாமா தெரியல எனக்கு. அந்த இயக்கம் ஒரு அந்த இயக்கத்தோட தன்மையை மட்டும் சொல்லுங்க, இயக்க பேரை சொல்ல வேண்டாம். ஆமாம், ஏன்னா அந்த இயக்கம் என்னென்னா இன்றையும் செயல்பட்டு கொண்டிருக்குது. அந்த இயக்கம் தான் அநேகரை இன்னும் வழி நடத்திட்டுருக்கு, மேலிடங்கள்ல இருந்து கீழிடங்கள் வரைக்கும் நடத்திட்டு இருக்கு. சரி, ஆமா, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இயக்கம். புரியுது புரியுது. அந்த இயக்கத்தை சேர்ந்த சென்னையில ஒரு மோஸ்ட் தலைவர் இவர் தான், உங்க அப்பா. ஆமா, தலைவராக இருக்கும் பொழுது அந்த சபையை அடிச்சு உடைச்சு, சபையில இருக்கிற பாஸை அடிச்சு, ஒரே மனிதனாக யாரும் இல்லை கூட இவர் ஒரே மனிதனாக அடிச்சு, பீடத்துல கத்துடைய சமூகத்தில் அந்த பீடத்தில் பலிபீடத்தில் போயிட்டு இவர் வணங்கக்கூடிய இரண்டு தெய்வங்களுடைய சிலைகளை அங்கே வைக்க ஆரம்பித்தார். இவர் விரும்புகிற அந்த தெய்வத்தை அந்த சிலைகளை சர்ச்சுக்குள்ளே வச்சார். சர்ச்சுக்குள்ளே சர்ச்சை அடித்து உடச்சதும் பத்தாதம என் கடவுளை நீ கும்பிடுறா அப்படின்னு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு கும்பிட சொல்லி துன்புறுத்தினார். இது பல செய்தித்தாளில் வந்தது, திடீர் என்ற இப்படி கிறிஸ்தவ கோயில் இப்படி மாறினது அப்படின்னு சொல்லி பல பேப்பரில் வந்தது. அந்த மனிதன் தப்பி ஓடினார், எங்கே ஓடல, அங்கேயே தான் இருந்தார். அவர் ஒரு மனிதனாக இருந்தார். அவ்வளவு ஒரு வெறுப்பு, கிறிஸ்துவர்களை கண்டாலே வெறுப்பு. சரி சரி, நீங்கள் எப்படி இவங்க உள்ளே வரலாம், எங்கள் நாடு கெடுக்க எப்படி உள்ளே வரலாம், இது எங்கள் தேசம், இது எங்கள் கடவுள் தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை முன்னிறுத்தது மாத்திரம் இல்லை, அந்த கடவுளுக்காக வருடந்தோறும் என்னென்ன அந்த காவடி கரகம் இன்னும் என்னென்ன சொல்லுவாங்களோ எல்லா சகல காரியத்தும் மனிதன் தான் இவர். ஆமாம், அதாவது அந்த தெய்வத்துக்கு வந்து தங்கத்தினால் என்ன செய்ய முடியும் அப்படி எல்லாம் செய்தவங்க இவங்க. காரணம் ஏன் அப்படின்னா, தாத்தா வந்து அந்த நாட்களில் வந்து நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரெண்டாவது அவர் மிலிட்ரி ஆஃபீஸர், அன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், மிலிட்ரியில் ஒரு சாதாரண போஸ்டிங்கில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தவங்க, பணம் அதிகமாக இருக்கும் அந்த நாட்களில், அப்படி வாழ்ந்தவங்க. சரி, அவ்வளவு ஒரு வாழ்ந்தவங்க. அப்படி காலப்போக்கில் அந்த குடும்பம் சூனியத்தில் கூட இருக்கிறவர்கள் அவருடைய உடன்பிறப்புகள் சூனியத்தினால குடும்பம் அழிய ஆரம்பிச்சு. இது அவங்க உணரல, ஏன் இது எதனால நடக்குதுன்னு உணரல. ஆமா, இந்த உணரல, அதை உணராம அதுலேயே அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன பலி செலுத்தணும் என்ன பண்ணணும் இப்படி இருந்துகிட்டே இருந்தாங்க. இதற்கிடையில் அப்பாவும் இந்த ஒரு காரியத்தில் இருந்தாங்க. சரி, இப்படி வைராக்கியமாக இருந்த இவங்களோட வாழ்க்கையில் அங்கே இருக்கிற ஒரு சகோதரி அடிக்கடிக்கு இவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா இவங்க வேலை செய்யும்போது டீ குடிக்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த டீ நடத்துகிற அந்த ஓனர் யாருன்னா ஒரு கிறிஸ்துவ சபையை சேர்ந்த நல்ல ஒரு பக்தி உள்ள சந்ததி, நல்ல குடும்பம், விசுவாச குடும்பம், ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்க பார்க்கும் போது டீ கொடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. இவர் கோபமா இருக்கும், ஆனாலும் டீ அங்க குடிக்க போறதுனால அமைதியா குடிச்சு வந்துட்டே இருப்பாரு. அது இவங்க எவ்வளவு சொல்ல 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 அவர் ஸ்தோத்திரம் போயிட்டே இருந்தார். ஒரு நாள் அப்பாவுக்கு ஒரு தலை வேதனை, தாங்க முடியாத வேதனை, வலி. ஆமா, வேதனை, நிறைய துக்கம் இதெல்லாம் இருக்கும் போது என்னென்ன பண்ண முடியுமோ அது ட்ரீட்மெண்ட் எல்லா காரியம் பண்ணாங்க, முடியல. கடைசியா இவங்களுக்குன்னு ஒரு ரூம் உண்டு. அது என்ன ரூம்னா, இவங்க பூஜை செய்யற அவங்களுடைய ரூம், பூஜை அவங்க அந்த சிலைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல. இவங்க கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனி நான் வாழக்கூடாது, தற்கொலை செய்துக்கணும். அந்த வழி தாங்காம இந்த முடிவுக்கு வர்றாங்க, தற்கொலை செய்துக்கணும்ன்ட்டு முடிவு பண்றாங்க. இவங்க முடிவு பண்றது யாருக்கும் தெரியாது, எந்த மனுஷனும் தெரியாது, இவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த தற்கொலை செய்துக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அது ஆயத்தமாகும் போது ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த சத்தம் என்னன்னா,
இயேசு கிறிஸ்து அவங்க பேரை சொல்லி அழைத்து நீ ஏன் தற்கொலை செய்துக்கணும், உனக்காக ஜீவனை கொடுக்க நான் இருக்கிறேனே, ஜீவன் கொடுத்து நான் இருக்கிறேனே. அப்பா பேரு, அப்பா பேர் வந்து ஆனந்த பாபு. அப்போ ஆமா, கிறிஸ்து நேம் வந்து பாஸ்டர் ஜான் வி ஆனந்த பாபு. அப்ப ஆண்டவர் வந்து ஆனந்த பாபு நீயே சாகணும், உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஆமா, அப்படி அந்த பேரை சொல்லி அழைத்து அவங்க பேசும் போது இவங்களுக்கு திடீர்னு ஒன்றும் புரியல. யாருக்கும் தெரியாது நான் என்ன செய்ய போகிறது தெரியாது, இந்த அறையில் யாரும் கிடையாது, நான் மாத்திரம் தான் உண்டு, என்னை யார் கூப்பிட்றான்னு போது அந்த வெளிச்சம் அவங்ககிட்ட அந்த அறையில் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் இவங்களுக்கு இவங்க சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்ட ஆரம்பிச்சிது, அந்த வலி போக ஆரம்பிச்சிது. அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த தெய்வத்தை நான் வேணான்னு சொன்னால் அந்த தெய்வத்தை சந்திக்குது, ஆனாலும் அதை விட்டு வர்றது மனதில்லை. இவ்வளோ பிரத்யட்சமாக சத்தம் கேட்டிருக்கு, வெளிச்ச ரூமுகளை வந்திருக்கு, ஆன ஹீல் ஆயிருச்சு, தலைவலியும் போயிருச்சு, ஒரு சமாதானம் வந்திருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா சுகம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது, ஆனாலும் மனம் திரும்ப இஷ்டம் இல்லை. ஐயோ, அது விட்டு மனது இல்லை. காலப்போக்கில் அந்த சகோதரி அவங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அவங்க தொல்லை தாங்காம ஒரு முறை சபைக்கு போக ஆரம்பிச்சார். சரி, கூப்பிடுறாங்கன்னு சொல்லி, அதுவும் எப்படின்னா அவங்கள தட்டி கழிச்சுட்டே வந்தார், ஏமாற்றிக்கிட்டு அவங்களையும் போக விடாம இவங்களும் போகாம ஏமாத்திட்டே இருந்தாங்க. அவங்க அவங்க ஒரு விசுவாசி ரசிக்கப்படணும், பரலோகத்தில் ஒரு ஆத்மா சேரணும் சொல்லி இவங்களுக்கு என்னென்ன இவர் வேணும்ட்டு அவங்கள சா பசிக்குது, டீ வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, ஏன்னா நேரங்களை போக்கிட்டு இருக்குது. போய்கிட்டு அங்கே சர்ச்சுக்கு போகாமல் அவங்களுக்கும் அது பாதிப்பாக இருந்தது. சில நாட்கள் அவங்க பயங்கரமாக ஜோம் பண்ணி இவங்களை ஒரு முறை எப்படி உள்ளே கொண்டு போயாச்சு, வருவாங்க புதிய ஏற்பாடு, என்ன சொல்றது, சிகரெட் பிடிக்கிறது, டிவி பாக்குறது, சினிமா தியேட்டருக்கு போறது, இப்படி இருந்தாங்க. ஒரு முறை கடைசியா வந்து இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால தியேட்டருக்கு போயிட்டு வெளியே வரும்போது உள்ள புதிய சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சு, கண்ணு தெரியாமல் போச்சு. வெளியே தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது கண்ணு தெரியாமல் போய் ஆரம்பிச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இயேசுவே இனி நான் இதை செய்ய மாட்டேன்னு தூக்கி போட்ட மாத்திரத்தில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கர்த்தர் கண்களை திறந்தார். என்ன ஒரு அற்புத சாட்சி பிரதர். பிறகு அதுக்கடுத்து ஆண்டவர்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நெருங்க 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 அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா பயங்கரமாக இருந்தது. பக்தி விருத்தி அதிகமானது. பல முறை என்கிட்ட சொல்லுவாங்க, தகப்பனார் நாங்கள் வளர்ந்த விதம், துன்மார்க்கமாக இருந்தாலும் எங்களுடைய ஊழியக்கார எங்களை வளர்த்த விதம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊழியத்தில் பங்கு பெற ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லணும்னா நல்ல பரிசுத்த மூத்த போதகர்கள் அவர்களோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செஞ்சுவாங்க. அருமையான சாம் ஜபத்துரை ஐயா அவங்க, சூத்திரம் இன்னும் பல ஊழியர்கள், அப்பா இவங்கெல்லாம் அந்த நாட்களில் சின்ன அப்போ சொல்லுவாங்க பைக் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஊழியம் செய்துடுவாங்க. ஆந்திரா பகுதியில் இப்படி நிறைய ஊழியங்கள் செய்த நாட்கள் சொல்லுவாங்க. அப்படி மூத்த போதர்களோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு மூத்த போதகர் தான் என்னுடைய தகப்பனார். ரொம்ப ரொம்ப ஒரு நிமிஷம் பிரதர், அப்படி ஒரு மூத்த ஒரு போதகருடைய மகனோட பேசுறது எங்களுக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அது சிஎன் டிவி நேயர்கள் ஒரு நல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், சாம் சுந்தரையா அவங்கள பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க கூட ஒரு உறவு வைத்து அவங்க கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஒரு மனிதனுடைய தெய்வ மனிதனுடைய ஒரு பிள்ளை இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து சாட்சி சொல்கிறாங்கன்ற உண்மையிலேயே கர்த்தர் உங்களை இன்னும் மகிமைப்படுத்துவாராக. ஆமே சொல்லுங்க. அப்படி ஊழிய செய்த அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அது என்ன வைராக்கியம்னா, நான் இயேசு அறியாத நாட்களில் ஜீவன் இல்லாத ஒரு தெய்வத்துக்கு நான் இவ்வளோ வைராக்கியமாக இருப்பேன்னா, நல்ல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னா, இனி நான் மாத்திரம் இல்லை என் சந்ததியும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள வந்தது. அப்போது அவங்க திருமணம் ஆகலை, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு வாங்கி என்னென்னா, எனக்கு திருமணம் முடிந்த பின்பு நான் சொத்துரை எனக்கு வர சந்ததி எல்லாமே ஒரு ஊழியக்கார சந்ததியாக மாறணும், நாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்யணும், யாரை கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஊழியக்காரர்கள் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருந்தாங்க. அதோடைய பலன் இன்றைக்கு நானும் என் சந்ததி முழுவதும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவனுக்காக ஊழியம் செஞ்சுட்டு. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். உண்மையிலேயே
ஒரு நீதிமானுடைய அந்த மன விருப்பத்தின்படி அவருடைய சந்ததிகளை இன்றைக்கும் ஊழியக்காரர்களாக இனி வருகிற உங்கள் சந்ததியும் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருப்பார்கள் அப்படின்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா எங்கள் அப்பாவோட விருப்பம் வந்து அவருடைய சந்ததி வந்து கர்த்தருடைய ஊழியக்காரவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில், அதாவது அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க, நீங்கள் எத்தனாவது? நான் வந்து மூத்த மகன், மொத்தம் மூன்று பிள்ளைகள், நான் மூத்த மகன், நான் பாஸ்டரா இருக்கிறேன். சரி. என்னுடைய தம்பி இருக்காங்க, அவங்களும் பாஸ்டர், அவங்களும் தான், அவங்க தான் இப்போ எங்களுடைய தகப்பனாருடைய சபையை தலைமை போதகராக இருந்து நடத்துகிறாங்க. கத்தர் அவங்க கிட்டே கொடுக்கறதுனால அவங்க நடத்துகிறாங்க. பல வருடங்கள் கழித்து கத்தரத்தில் கேட்டு பெற்று கொண்ட ஒரு மகள் உண்டு. அவங்க வந்து நல்லா பாடல் பாடுவாங்க, செய்து கொடுப்பாங்க, ஒர்ஷிப் பண்ணுவாங்க. என்னுடைய சகோதரி, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க இப்படி நாங்கள் மூன்று பேர் இருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, இவங்களும் மூணு நேரம் ஊழியத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தம்பியுடைய மனைவி, அவங்களும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகே பிரதர் பாஸ்டர், ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்கள் மனைவி ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லையா? நன்மையானதை கண்டடைகிறான் மனிதன் அப்படின்னு வசனம் சொல்லுது. உன் கர்த்தர் உண்மையிலே உங்களுடைய ஊழிய பாதையில் ஒரு நன்மை கண்டடையும்படிக்கு செஞ்சிருக்கிறார். சரி, நம்ம அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சிஸ்டர், உங்களை பற்றி உங்கள் கணவர் ரொம்ப பெருமையாக பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு கணவன் வந்து தன் மனைவியை சபை நடுவில் அப்படி உயர்த்தி பேசும்பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய கிரீடம் இல்லை பெண்களுக்கு? உண்மையிலேயே அதுதான் பெருசு. சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுடைய பெயர், உங்களோட பேக்ரவுண்டு, நீங்கள் எந்த குடும்ப பின்னணியில் வளர்க்கப்பட்டீங்க, அம்மா அப்பாலாம் என்ன பண்ணாங்க, நீங்கள் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தினதற்கு மேலான ஒரு பெரிய கிருபை கொடுத்தார், அது சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த அதிசயம் டிவி நேயர்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சியின் மூலமாக அநேகர் வந்து நிறைய நன்மைகள் அடையும்படியாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். என்னுடைய பெயர் பிரியா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வைத்தது ஜூலியட் பிரியா. எனக்கு எங்களுடைய குடும்ப பின்னணி வந்து இந்துக்க பின்னணியில் தான் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் தகப்பானர் வந்து எட்டுப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து எட்டுப்பட்டி கோயிலுக்கும் கணக்கு பிள்ளையாக இருந்தாங்க. அது காலையில எழுந்து அந்த பக்தி வைரக்தியோடு குளித்து விட்டு என்னென்ன சடங்காச்சாரங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஆனாலும் அப்பொழுது இப்போ ரெண்டு மகள், அதாவது என்னுடன் ஒரு சகோதரி ஒரு சகோதரன், மொத்தம் ஐந்து பேர் எங்கள் குடும்பத்தில். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனாலும் அவங்க ரொம்ப அந்த இந்து கடவுளுக்கு வைராக்கியம் அவ்வளோ பாராட்டுவாங்க. நாங்கள் சிறு வயதிலே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் அனுபவிக்காத ஒரு பொருளுமே கிடையாது. எங்களுக்கு மூன்று பேருக்குமே நிறைவான உடைகள் உண்டு, எல்லாமே எங்கள் அப்பா நிறைவா செஞ்சாங்க. அந்த இப்போ ரெண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்கான அப்பவே நிறைய தொகைகள் எல்லாமே சேர்த்து வச்சாங்க. அப்படி ஒரு நல்ல வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எங்களோட சூழ்ந்திருந்த உறவினர்கள் எங்களோட பழகும் போது சிரிச்சு பேசுவாங்க. ஆனால் அவர்களால் வரும் பிரச்சனை என்பது எங்களுக்கு தெரியாது. உறவினர்கள் எல்லாம் எங்களோட சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சோம். பிற்பாடு வருகிற நாட்கள்ல அவங்க மூலமா தான் செய்வினை வைக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. உங்க குடும்பத்துக்கு, எங்க குடும்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். பிறகு எங்க அப்பா, நான் பிறந்த ஒரு ஓராண்டுகள்ல எங்க அப்பா வெளிநாடு கடந்து சென்றாங்க. மொத்தம் எட்டு ஆண்டுகள் சிங்கப்பூர்ல இருந்தாங்க. இருக்கும் பொழுதுதான் அப்பாவுக்கு அந்த செய்வினை வைக்கப்பட்டது. அது அந்த வெளிநாட்டுல இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து எப்படின்னா சீலூர் ரத்தமா வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ஒருவேளை அங்க இருக்கிற கிளைமேட் சரியாகல, ஒத்துக்கலங்கிறதுனால அப்பா அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அங்க உள்ள ஊசி போட்டு போட்டு அப்பாவுக்கு வந்து சில மருத்து போன காரியங்கள், சரீரத்துல சரியான உணர்வுகள் இல்லாதபடி எல்லாமே இழந்து போன மாதிரி இருந்தாங்க. சரியான மாதிரிதான் இருந்துச்சுன்னு 2005 தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க. ஜனவரி மாதம் 11 பொங்கல் டைம், அப்பா நாங்கெல்லாம் பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து நாங்க இந்து, ரட்சிக்கப்படாதவர்கள். அந்த பொங்கல் தினத்தன்று கரும்பு வெட்டி சாப்பிட்டுட்டு அம்மா பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. திடீரென்று அப்பா மயங்கி விழுந்தாங்க. அன்னைக்கு மயங்கி விழுந்தவங்க படுத்த படுக்கையே ஆனாங்க. படுத்த படுக்கையாக அந்த நாட்கள் ஆரம்பிச்சதுல இருந்து அப்பாவோட ஸ்கின்ல இருந்து ரத்தமும் சீலுமா அது வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து நிறைய பெட்ஷீட் வந்து கம்பளி போர்வெல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு நாளைக்கு ஒண்ணு ஃபுல்லா நனையும்.
அவ்வளோ உடம்புல உடம்புல எந்தெந்த பகுதியிலிருந்து இது வெளிப்படும்? தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமே அப்பாவை ஃபுல்லாக நார்மலாக இந்த ஸ்கின்ல இருந்தே அப்படி வரும். ஆமாம் வரும். அம்மா வந்து துடைக்கிறதும் துடைக்கிறதுமா இருக்கும். நாளடைவில் அப்பா வந்து படுத்த படுக்கே ஆயிட்டாங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டவங்களுக்கும் புனல் வழியாக பால் அந்த ஊற்ற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அப்போது எங்களுக்காக எல்லாவற்றையும் சேர்த்த எல்லா நகை தொகைகள் இடங்கள் எல்லாவற்றையுமே விற்று எங்கள் அப்பாவுக்காக உயிர் வரணும் நல்லா சுகமாகணுட்டு நிறைய கோயிலுக்கு நான் எங்கள் அப்பா அதாவது எங்கள் ஃபேமிலியில் எனக்கு அப்பானா ரொம்ப பிரியம். அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஜீவன் வரணுன்ட்டு நானும் எங்கள் அம்மாவோட சேர்ந்து அந்த கோயிலில் போயிட்டு அங்கே பிரதர்சனம் சொல்லுவாங்க அது செய்வேன் மன்சோர் சாப்பிட சொன்னாங்க எல்லாமே செஞ்சோம். ஆனால் நாளடைவில் எங்கள் அப்பாவுக்கு அது சுகம் கிடைக்கல. கடைசியாக எங்களுடைய தாய் மாமா ரெண்டு மாமா உண்டு வந்து பார்க்கும் போதெல்லாம் உறவினர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களோட ஃபியூச்சர் பிள்ளைகளோட ஃபியூச்சர் பார்த்தாங்களே தவிர மனுஷன் இருப்பது உயிரோட இருக்கணுங்கிற எந்த சந்தோஷமும் நினைக்கல நினைவுகள் அவங்க வரல. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுற இந்த ரெண்டு மகள்களுக்கும் நீ கரை சேர்க்கறதுக்கான பணத்தை வச்சுக்கலாமே விஷத்தை கொடுத்து கொன்னிடலாம்ல அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு மாமா மட்டும் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருந்ததுனால எங்க அம்மாட்ட கெஞ்சினாங்க இப்பவாதிரி இயேசுவ நம்பு கடைசி தருவால என்கிட்ட கூட நான் அவருக்கு ஜீவனை ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி அவரு உயிரோட வாழ வச்சு காட்டுறேன்னு கேட்டாங்க. எங்க அம்மா விடல. இது வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனே எதுவுமே என்னை காப்பாத்தல இப்ப உங்ககிட்ட கொடுத்தா மட்டும் வந்துருமா அப்படின்ட்டு ஜனவரி மாசம் படுத்த படுக்க ஏப்ரல் மாசம் வரைக்குமே இப்படி நடக்கு. அப்போ சரி எங்க அம்மாவுக்கு வந்து விட நிம் மனசு இல்ல மனசு இல்ல ஒண்ணு புதைச்சா கூட புதைக்கலாம் ஆனா இந்த இயேசு கிட்ட வேண்டாம். இதற்கு இடையில நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு முதல் முதல் எங்க ஃபேமிலியில இயேசு என்கிற நாமத்தை ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். ஏன்னா எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஜூலி டீச்சருங்கிறவங்க இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கிளாஸ் எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில எனக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. இயேசு யாருங்கிற கைப்பிரதி எனக்கு கொடுத்தாங்க. அந்த கைப்பிரதியை புக்கில் வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். அப்போ அப்பா ஃபாரின்லேருந்து வரல வரல இது அதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா சொல்றாங்க வாசப்படியில நில்லு உன் பேக்ல ஏதோ இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற தெய்வம் வந்து வெளியில போயிடுவோன்னு சொல்லுது அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல அம்மா நான் ஒன்றும் கொண்டு வரல பேக்ல பென்சிலு புக்ஸ் அம்மா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இல்லை இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற சாமி வந்து ஏதோ பேக்ல இருக்கு அது வெளில போயிடும்னு சொல்லுது. உங்க அம்மா கிட்ட பேசுது வந்து அவ்வளோ அவர் இதா இருக்காங்க அது கிட்ட அடிக்ட் ஆனதுனால. அப்ப நான் வந்து பேக்லாம் ஓப்பன் பண்ணி காணும்போது அந்த பேப்பர் எடுக்கிறாங்க யாரு கொடுத்தாங்க இது மாதிரி டீச்சர் கொடுத்தாங்க அவங்க எங்க இருக்காங்களோ ஓடி போய் கொடுத்துடுவாங்க. நாங்க நான் உடனே பஸ் ஸ்டாப்புக்கு குண்டு குண்டுன்னு ஓடி போய் டீச்சர் இந்த பேப்பர் இருந்தா எங்க சாமி வெளில போயிடும் சொல்லுது அதனால நீங்களே வச்சுங்க எங்க அம்மா வேற என்ன அடிக்க வராங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க பேப்பரை கொடுத்தோடனே அவங்க டீச்சர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சில மாதங்கள் கழித்து தான் அப்பா வராங்க. சரி அப்ப எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது ஒரு சின்ன டவுட் வந்துச்சு இந்த பேப்பருக்கு எங்க சாமி பயப்படுதா ஊழியம் செய்யறவங்கள அது மூலமா எத்தனையோ ஜீவன்கள் பாதுகாக்கப்படுது தற்கொலையில இருந்தவங்களாங்க. ஆனா இயேசு யானுங்கிற கைப்பிரதி எங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அது ஓட பார்த்துச்சு வந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். ஆனாலும் இயேசு எங்களுக்கு அந்த சிறு வயதுலே நான் அதை வீட்டுக்கு ஏசு ஏற்றுக்கொண்ட நிறைய செய்திகள் சொல்லுவாங்க மிஸ் என்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் மிஸ் வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. சரி ஓகே அப்புறம் அப்பா வந்தாங்க. இப்படி பாதிக்கப்படும் போது இப்ப அப்பா வந்து நீங்க மூணாம் கிளாஸ் படிக்கும் போது இந்த கைப்பிரதி உங்களுக்கு கிடைச்சது அப்போ உங்க மனசுல ஒரு கேள்விக்குறி இந்த பேப்பருக்கு உள்ள இருக்கிற கடவுள் பயப்படுதா என்னது அப்படின்னு ஒரு ஆச்சரியம். ஏன்னா சின்ன வயசுல நமக்கு அந்த கேள்விக்குறிகள்லாம் வரும். இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவோட உடம்பு சரியாத அந்த சூழ்நிலையில உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? நான் அப்போ வந்து 4th போறேன். டாடிக்கு உடம்பு சரியில்லாதப்போ 4th போறீங்க. ஓகே இப்ப மாமா வந்து ஜோமனை கூப்பிட்டார்ல உங்க அம்மா கிட்ட சொன்னாரு இல்ல கிறிஸ்துவ நம்பு நான் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணி உன் புருஷனுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கறேன்னு அப்பா சொன்ன மாமா சொன்னாரு. அப்போ உங்களுக்கு வயசு வீட்டுல திட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பயந்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க.
அவ்வளோதான். ஊர்லேருந்து இவங்களோட அப்பா வந்தபோது உடல்நிலை சரியில்லை, இவ்வளோ இந்த குடும்பத்தில் இவ்வளோ சூழ்நிலை நடக்குது. அப்போது அடுத்த வருஷம் கொடுத்த அந்த கைப்பிரி கொடுத்த அடுத்த வருஷம் நான்காவது படிக்கும் போது அந்த வயசுக்குரிய நேரங்களில் இது நடக்குது. நடக்குது அந்த நேரத்தில் தான் இவங்களோட மாமா வந்து சொல்கிறாங்க, புருஷன் வேண்டாம், அவரை சாகடிச்சிடலாம், விஷம் கொடுத்து சாகடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணும்போது தான் இவருடைய இளைய மாமா, மூத்த மாமா இதை சொல்லும் போது இளைய மாமா சொன்னார், எப்படியோ நீங்கள் சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு ஊசியை எங்கிட்ட கொடுங்க. அப்போ கூட அவங்க கொடுக்க மனசு இல்லை, செத்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயத்துக்கும் இதுக்கும் கொடுக்கறதுக்கு மனதில்லை. யாரு இவங்க மூத்த மாமாவுக்கும் அம்மாவுக்கும் மனசே கிடையாது. ஓகே பிரியா, சூப்பர். அவங்க கணவர், உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஒரே மனசும் பாருங்கள், எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். சரி, இப்போது மாமா கேட்டதுக்கு அம்மா உங்கள் அப்பாவை ஒப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றத, அதுக்கப்புறம் அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன நேயர்களே, அருமையாக அற்புதமாக ரெண்டு பேரோட பேரண்ட்டோட சாட்சி, அருமையான பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அவர்களுடைய அப்பாவுடைய சாட்சி அற்புதமான சாட்சி பாருங்கள். அதே மாதிரி பிரியா சகோதரி அவங்களோட டேடியோட அந்த ஆரம்ப கட்ட சூழ்நிலைகளை நம்ம கேட்டுக்கிட்டே வரும்பொழுது நமக்கு நல்லா தெரியுது, அங்கே ஒரு சஸ்பென்ஸ் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு, இதுக்கடுத்து ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரெண்டு பேரோட பேரண்ட்ஸோட சாட்சியை தான் இப்போ நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு ஓடி வந்துடலாமா? ஒரு குட்டி பிரேக். அன்பார்ந்த அதிசயம் டிவி நேயர்களே, இப்பொழுது நமது அதிசயம் டிவியை மொபைல் ஆப் மூலமாகவும் காணலாம். ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர், ஆப்பிள் பிளே ஸ்டோர், iOS iPad மூலமாக அதிசயம் டிவியை காணலாம். வெல்கம் பேக் டு மேகம் போன்ற சாட்சிகள். என்ன நேயர்களே, தண்ணியை குடிச்சிட்டு வேகமாக வந்துட்டீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் தண்ணியெலாம் குடிக்க போகல, நாங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்குறோம், ஏன்னா சாட்சி கேட்க ஆசையோடு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் கூட அப்படி தான் எப்போ இந்த பிரேக் முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தேன். வாங்க, பிரியாவுடைய அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, வாங்க சொல்லுங்கள் சிஸ்டர். இப்போ அத்தை, அதாவது மாமா வந்து கேட்குறாங்க, அம்மா வந்து என்ன பண்ணாங்க? பிறகு சரி போனாப்போ, அதாவது விட மனசு இல்லாமல் விட்டுட்டாங்க. அப்பாவை கூட்டிட்டு போங்கன்னு கொஞ்சம் வரைக்கும் நல்லா காப்ப முடிஞ்சா காப்பாத்தீங்கன்னு. அம்மா வரல கூட, நாங்கள் அப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம், குற்றாலம் அந்த ஊர்ல இருக்கோம். சரி, அங்கிட்டேருந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு 2 hours ஆட்டோவில் போகணும். ஓகே. அப்போ ஆட்டோவில் அப்பா வந்து ஒரு மாதிரியே கொல கொளத்து போன மாதிரி அள்ளி கொண்டு தான் வச்சுட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்போ எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நானும் ஓடி போய் ஆட்டோவில் ஏறிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் மாமா நான் ஆட்டோவில் போயிட்டு அன்னைக்கு உபவாச ஜபம் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. சபையினுடைய போதகர் நன்னிலம் திருச்சபையில் ஏ பவுல்ராஜ் ஐயா, அவங்க வந்து உபவாச மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு கடைசியாக எங்கள் அப்பா அவங்க ஜோம் பண்ண வந்தாங்க. நான்கு அந்த மாதங்களும் புனல் வழியா பால் இறங்கிட்டு இருந்தவருக்கு அன்னைக்கு கைய வச்சு ஜோம் பண்ண உடனே எங்க அப்பா எழுந்து உட்காந்து ஒரு இட்லி சாப்பிட்டார். எப்படி சொல்றதுன்னு தெரியல, இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா ஒரு சில நிமிடங்கள்ல இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. அன்னைக்கு நான் முடிவு எடுத்தேன், செத்தாலும் இந்த இயேசுக்காக தான் சாகணும். எனக்கு அந்த வயசுல வந்து எங்க அப்பா உயிர் கொடுத்தா போதும், அதுதான் எங்களுக்கு தெய்வம் நான் நினைச்சேன். அப்ப இயேசுதான் எங்க அப்பாவுக்கு என்ன பண்ணாரு, உயிர் கொடுத்தாரு. அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்,
கர்த்தர் அற்புதமானவர், அதிசயமானவர். அந்த நாலாம் கிளாஸ் படிக்கிற வயசு என்ன இருக்கும், 9-10 வயசு இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். அந்த வயசில் உங்கள் அப்பா மேலே வச்சுருந்த பாசம், நீங்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தையிலே எனக்கு பிடிச்ச வார்த்தை, எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உண்மையிலே வந்து அப்பாவுடைய அந்த அன்பை புரிந்து கொண்டு அப்பாவுக்காக அவங்க கூட சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்க. உங்கள் கண்ணு முன்னால் கர்த்தர் அற்புதம் செய்தார். அப்பா எந்திரிச்சு ஒரு இட்லி சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் நடந்தே வீட்டுக்கு வந்தாரா? நடந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த பிரேயர்ல அவருக்கு ஒரு மூமெண்ட் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அப்பா வந்து அதுல எவ்வளவு பக்தியா இருந்தாரோ அதை விட காட்டிலும் இதுல அதிக மடங்கு இயேசுக்காக வாழ்றதுலயும் ஜெபிக்கிறதுலயும் எல்லாவற்றிலுமே அப்பா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனாங்க. நாளடைவில் அப்பாவோட சரீரம் வந்து சிறுபிள்ளையின் சரீரம் போல கொடுத்தாரு. இன்னைக்கு மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. ஓ பிரைஸ் தி லார்ட். ஜீவனை கொடுத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நெருங்க போகிறது. சபையிலே அங்க ஊழியம் செய்து மூப்பராக இருக்காங்க. ஆமென். சோ அப்பாவோட ஸ்கின் நல்லா இருக்கு. உண்மையிலே ரொம்ப பெரிய அற்புதம் பிரியா இது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை கொடுத்து உங்களை ரசித்திருக்கிறார் இல்லையா? அந்த சின்ன வயசுலேயே அப்பாவுக்கு நடந்த அற்புதத்தினால நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, அப்பாவும் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் நம்ம அப்பாவுக்கு இப்போ இங்கே அப்பா கிட்ட வந்துடலாம். அப்பா வந்து எல்லாம் பண்ணினவர் இப்போ ஊழியத்தில் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்பா அந்த தீவிரமாக போயிட்டுருக்கிற அவங்களுடைய ஊழியத்தில் திருமணம் இன்னும் ஒரு சூழ்நிலை வருது. சரி, அப்பா ஒரு முடிவு பண்ணுறாங்க, நான் முதல் முதல் பார்க்குற எந்த பெண்ணும் அந்த பெண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன். அது ஏழையோ அழகோ ஏதோ எப்படி இருக்கோ திருமணம் பண்ணுவேன். இவங்க வீட்டாரெல்லாம் வந்து திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்பா வந்து சபைக்கு போகிறாங்க வராங்க. சரி, இவங்க சபைக்கு இப்போ சபைக்கு போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து இவங்க ரசிக்கப்படல, அதாவது தாத்தா பாட்டி இவங்களாம் ரசிக்கப்படல. இவங்க போயிட்டு வராங்க, நிறைய சூனிய கட்டுகள் இவங்க ஜெபிக்கும் போது இவங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். ஆமாம், அதாவது எங்களுடைய பூர்வீகத்தில் இருக்க இந்த கட்டுகள், அதாவது எப்படின்னா நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வசதி அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே வளர்த்துட்ருக்க ஆடை வந்து வெட்டுவோம், வெட்டி வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் சாப்பாடு. ஆமாம், இல்லை கறி, அந்த கறி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படி தாத்தாவுக்கு எண்ணெய் தேய்க்கிற ஒரு மனுஷன் வந்திருக்காரு, அவருக்கு அது கிடைக்கலை. கிடைக்கலன்னு உடனே ஒன்று எடுத்து வெட்டு வெட்டி கூட அவங்களுக்கு. இந்த ஒரு விஷயத்திலே தெரியுது எந்த அளவுக்கு வசதியாக இருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அன்றைய நாட்களில் தமிழகத்தில் 2 வானொலி, அதாவது ரேடியோ பெட்டி வந்தது. அன்னைக்கு லைசன்ஸோடு தான் கொடுப்பாங்க. அந்த நெட் கேஷ் கொடுத்து அன்றைய காலகட்டங்களில் 1000 ரூபாய் கொடுத்து லைசன்ஸோட வாங்கினதுல 2 பேரில் ஒருத்தர் என்னுடைய தாத்தா. அவ்வளோ வசதி அவ்வளோ இருந்து, ஆனால் நாட்கள் போக போக அந்த சூனியத்தினால எல்லாம் இழந்தாங்க, இழந்துட்டாங்க. பிறகு இது எப்படி கட்டப்பட்டதுன்னா, என்னுடைய தகப்பனார் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்க 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 கத்துறதுலேருந்து விசுவாசங்கள் இரவில் அலறி ஓடுறதுமாக இருந்தது. அப்போ அந்த வீடு எப்படின்னா ஜப்திக்கு வந்துச்சு, நிற்கிற அளவுக்கு கோர்ட் வந்து எடுத்து போகிற அளவுக்கு இருந்தது. அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது கத்தன் தகப்பனார் மூலியமாக அது மீண்டுமாய் அதை எடுத்துக்கொள்ள, அந்த வீடை இழக்காதபடிக்கு கத்தர் நடத்த திரும்ப கையில் கொடுத்தாங்க. கையில் கொடுத்து சிறு பரவி அந்த குடும்பத்தை கட்ட ஆரம்பிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது தாத்தாவை சுதந்திரம், எங்களுடைய போதகர், அவங்க அப்பா ரசிக்கப்பட்ட சபையிலேருந்து போதகர் வந்து ஜெபிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம், அந்த ரகசியத்தை இவங்க ஜெபிக்கும் போது கத்தர் வெளிப்படுத்தி சொன்ன மாதத்தில் இயேசு அவர் ஏற்றுக்கிட்டார். ஊழியக்காரர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்ப இவர் சொல்றாருனா, இவர் கூட இருக்கிற அந்த தெய்வம் மெய்யான தெய்வம் சொல்லிட்டு என்னுடைய தாத்தா ஏத்துக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவ்வளவு வைராக்கியமா இருந்தவர். எங்க அப்பா வந்து வெளியே தோத்து, தாத்தா வந்து மிலிட்டரியில வர்க் பண்ணவரா? ஆமா, 2 வேர்ல்ட் வார் பார்த்தவங்க. ஓகே ஓகே, 2 வேர்ல்ட் வார் பார்த்தேன்னு சொல்லி இருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது அவ்வளோ வந்து சீனியாரிட்டி அவங்க அந்த மாதிரி இருந்தவங்க, அப்படி இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட தொடர்ந்து என்னுடைய பாட்டியை ரட்சிக்க போற ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஒரு அதிசயம்னா, முதலாவது ரட்சிக்கப்பட்ட என் தகப்பனாரை விட முதல் ஞானசனம் எடுத்து இவங்க 2 பேரும் ஞானசனம் எடுத்தாங்க, தாத்தாவும் பாட்டியும்.
இப்படி பல பேர்களை என்னுடைய தகப்பனாருக்கும் என் தாயா அதாவது பாட்டிக்கும் தாத்தாக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் அவங்க கேர் பண்ணவே இல்லை. ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, குடும்பம் கட்ட ஆரம்பிச்சுது. எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியில் கத்து நடத்த ஆரம்பிச்சா அப்போ தான் பெண் பார்க்குற படலம் ஏற்படும் போது இவங்க இந்த கண்டிஷன் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும்னு. சரி, ஆனால் அதில் இன்னொரு ஒரு காரியம் சொன்னாங்க, நீங்கள் பார்த்துட்டு வந்தால் என்னுடைய ஊழியக்காரர் போய் பார்த்து அவர் ஓகே சொன்னால் தான் நான் கட்டுவேன் பொண்ணு. உங்கள் அப்பா போட்ட கண்டிஷன். ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பா அவங்க அப்படின்னும் போது அதுக்கு கூட எல்லாருமே ஊர்ல எல்லாருமே வித்தியாசமா சொன்னாங்க, நீ குடும்பம் நடத்த போறியா இல்ல பொண்ணு அவரு போய் அப்படிலாம் கேவலமாய் பேசணும் புரிய. நான் சொல்லுகிற அதாவது பொதுவா அப்படிதான் பேசுவாங்க, ஏன் நீ தானே கல்யாணம் பண்ண போற உனக்கு தானே பிடிக்கணும். எதுக்கு டிவி நிகழ்ச்சி புதுவா சொல்றோம் ரொம்ப இதா பேசுவாங்க. ஆனாலும் அவர் அதை பத்தி கவலைப்படல. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பெண் பார்க்க போறாங்க. சரி, ஆனா என்னுடைய தாயாரை குறிச்சு நான் சொன்னா அவங்க வந்து அவங்க குடும்பமே வந்து பெரிய வசதியான குடும்பம். ஊர்ல வந்து நாட்டாமன் குடும்பம் சொல்லுவாங்க, நாட்டாமன் ஊரையே ஆண்டு நடத்துற குடும்பம் அந்த குடும்பம் இவங்க. சரி, ஆமா, ஆண்டு நடத்துற ஜாதி வைராக்கியம் பயங்கரமான ஜாதி முதலியார் ஜாதி வைராக்கியம் அப்படி ஒரு ஜாதி வைராக்கியம் அப்பெல்லாம் பயங்கர வைராக்கியமா இருந்திருக்கிறாங்க அவங்க. அவங்க அதாவது அந்த ஜாதியை தவிர்த்து எல்லாருமே கீழ் ஜாதிக்காரங்க, அவங்களை பேர் சொல்லி தான் கூடுவாங்க, மதிக்கிறது கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறைக்கு சொத்து உண்டு. சரி, அஞ்சு தலைமுறைக்கு இப்ப அது இருந்ததுன்னா நான் இல்ல என் பெண் சந்ததி வர அளவுக்கு சொத்து இருந்திருக்கும், அவ்வளவு சொத்து இருந்தது. சரி, ஆனா எல்லாமே சூன்யத்துல இழந்து போனாங்க. அம்மா வீட்லயும் இந்த சூழ்நிலை இழந்து போனாங்க. தாத்தா யாருன்னா கோவிலுக்கு வந்து அதை அந்த தெய்வத்தை கட்டி அதுல ஊர்வலமா வரவர் அது அந்த வேஷம் போட்டு அதுக்குரிய காரியங்கள் செய்வாங்க. அது முதன்மை இவங்க தான் செய்வாங்க அந்த ஊர் எல்லைக்காக. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் இவங்க. இவங்க எல்லாத்தையும் இழந்த போது இவங்க கூட பிறந்தவங்க அவங்க இவங்க யாரும் ஆதரவு இல்லாம கூட பிறந்த அதாவது என்னுடைய தாய்மாமா அம்மாவுடைய அண்ணன்கள் நல்லா வசதி பண்ணாங்க. ஒருத்தர் ஹோட்டலில் மாஸ்டராக இருந்தார் அண்ட நாட்களில், ஒருத்தர் சினிமா துறையில் நல்ல பெரிய வசதி. யா எந்த ஒரு ஆதரவும் இல்லை, எல்லாம் இழந்து போயிட்டு எல்லாம் தனித்தனியாக போகும்போது என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் சென்னை பகுதிக்கு வந்து பிச்சை எடுக்காத குறையாக கிடைக்கிற வேலைகளை செய்து ஒரு சின்ன வீட்டில் தன்னுடைய வாழ்க்கை நடத்தினாங்க. அப்போ இயேசுவே தொடப்பட்டாங்க. அம்மா வந்து சென்னைக்கு வந்துதான் இயேசுவை, ஆமா இயேசு அறிஞ்சாங்க. இயேசு அறிஞ்சு சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசு அறிந்த பிறகு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல மாப்பிள்ளை, ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது, நீங்க தான் மாப்பிள்ளையை தரணும், நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கு இரவுல கத்த தரிசனம் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு மூணு பேர் வருவாங்க, இப்படி ஆள் இப்படி இருப்பாரு, ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் இவர் யாருன்னு கூட தெரியாது, எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு தரிசனத்துல வர்ற மாப்பிளைய பத்தி சொல்லி கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆண்டவர் ஹே டு செட் காட்டிட்டாரு. அதாவது இப்ப நம்ம போட்டோஸ் அனுப்புறோம் வாட்ஸ்அப்ல, ஆனா ஆண்டவர் அன்னைக்கு அவங்களுக்கு தரிசனத்தை காட்டிட்டாரு. சோ உங்க அப்பாவை வந்து தரிசனத்துல பாத்துட்டாங்க ஆனா வரப்போறன்னு சொல்றாங்க. இது வந்து இவங்க ஜெபம் பண்ணும்போது கத்தர் இவங்களை வெளிப்படுத்துறது. சரி, இது யாருக்கும் தெரியாது. இப்போ அம்மா வீட்டு அப்பா வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க போறாங்க. சரி, போறவங்க பார்க்க வேண்டிய வீடு இருக்குது. சரி, அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க கூட்டிட்டு போற சொன்னாரு. அந்த வீட்டுக்கு போற இங்க ஒரு பொண்ணு இருக்கு, சும்மா அந்த பொண்ணையும் ஒரு வார்த்தை பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு அங்க போக வேண்டிய இடத்த கத்தர் மாற்றி என்னுடைய தாயார் இடத்த கொண்டு போயாச்சு. கொண்டு போறாங்க, கொண்டு போய் பார்த்தாங்க, பெண்ணை பார்த்தாங்க, ஒன்றும் வசதி இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கல, என்னுடைய அதாவது பாட்டிக்கு பிடிக்கல, எது எல்லாம் வசதி இல்லை, எதுவுமே இல்லை, இந்த பிள்ளை வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்னுடைய அப்பா செய்கிற வேலைக்கு அப்பா வந்து அப்பா வந்ததுன்னா கம்பி கான்ட்ராக்டர் வேலை செஞ்சுட்டாங்க. அதுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவங்க பணமும் கிடையாது. ஏன்னா ஒரே தாயார் எப்படி கட்டி கொடுக்க முடியும், எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஒன்றுமே கிடையாது. அப்படி என்ன போது இப்படிலாம் யோசனை இருந்தது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க, ஜோம் வந்துட்டு வந்தாச்சு. இப்போ அப்பா என்ன பண்ணாங்க, அவருடைய பாஸ்டருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு அப்போ போகும்போது பாஸ்டர் கூட போகல, இல்லை போகல, போய் சொல்கிறாங்க இப்படி நாங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம், இதான் வீடு அட்ரஸ்ன்ட்டு, அவ்வளோதான்.
இது யாருக்கும் தெரியாது. திடீர்னுட்டு அவர் ஜோமணி அதிகாலில் 4 மணிலாம் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு டக்குனு ஒரு 5 மணிக்கெல்லாம் அம்மா இருக்கிற இடத்துக்கு வீட்டாண்ட போயாச்சு. சரி, போனால் ஒரு ஜப சத்தம் உள்ள பயங்கரமான சத்தம் இருக்குது. இந்த பாசு வந்ததும் போனதும் அவங்களுக்கு தெரியாது. போய் பார்த்தாங்க, ஜப சத்தம், ஒரு அபிஷேகம் இருந்திருக்கு. பாஸ் என்ன நினச்சாலும் தெரியல, டக்கு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க சொல்கிறாங்க, அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றோம், பா பிரதர் நீங்கள் கட்டினா இவங்க தான் கட்டணும், இவங்க ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனம். ஆனால் அப்பா அன்றைக்கு ஊழியம் செய்யலை, ஊழியம் செய்யலை. ஆனால் இவர் சொல்கிறார் ஊழியத்துக்கு பிரயோஜனம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் கம்பி கான்ட்ராக்டரு, வர பொண்ணு கம்பி கான்ட்ராக்டர் வேண்டிய எல்லாம் வசதி வாங்கி கொடுப்பாங்க, பொண்ணு வாங்கி கொடுப்பாங்க சொல்லுவார். பார்த்தா இவர் சொல்கிறார் ஊழியத்துக்கு பிரயோஜனமானு சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் புரியல. ஆனால் சொல்லிட்டது ஊழியக்காரர். திருமணம் முடிஞ்சது. சரி, திருமணம் முடிஞ்சது. அது பிறகு தெய்வம் நடத்த ஆரம்பித்தாங்க. நல்ல வசதி, நான் பிறக்க ஆரம்பித்தேன். நான் பிறக்கும் போது, அதாவது வசதி எப்படிப்பட்ட வசதினா, அந்த நாட்களில் வந்து அந்த பாதாம் இப்படிப்பட்ட நேர்த்தியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்வீட்ஸாக எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கீழே விழுந்துட்டால் அதை தொடக்கூடாது. அதுக்கு பதில் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், கடையில் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிடலாம். ஆமாம், கடையில் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஏன்னா அப்பா வந்து வசதியாக இருந்தவங்க தான், அம்மா வந்து கஷ்டப்பட்டவங்க. ஆனால் அப்பாவும் அம்மாவும் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்ல வசதியாக போனதுனால ஃபஸ்ட்டு பிள்ளை நீங்கள். ஆமாம், ஓகே ஓகே. நல்லா அந்த மாதிரி ஒரு ஒரு நடந்துகிட்டு இருக்கும் போது தான் சரி மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஊழியம், அப்பா ஊழியத்துக்கு வராங்க. ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியத்துக்கு வராங்க. ஊழியத்துக்கு வரும்போது வெறும் 35 ரூபாய் மட்டும் தான் கையில் உண்டு. ஒரு பிளாஸ்டிக் குடமும் 35 ரூபாய் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அது வரைக்கும் கூட இருந்த தாயார் எழுந்து பக்கத்து வீட்டுக்கு போயாச்சு, இனி என்னால் முடியாது அப்படின்னு போயாச்சு. அண்ணன் தம்பிங்க எல்லாம் போயாச்சு. இப்போ தனி ஒரு மனுஷனா, இதுக்கு முன்னாடி அப்பா சம்பாதிக்கவும் எல்லாம் கூட இருந்தாங்க. காரணம் என்ன, அப்பா வந்து ஒருத்தர் பிறந்த நாள் ஃபங்க்ஷன்னா பணம் தண்ணி போல செலவழிப்பாங்க, செலவழிக்கிறவர். ஆனால் இவங்க எல்லா வேலையை விட்டு நான் 3 நேரம் ஊழித்து வந்துட்டோன்னே, அப்போ இனி நான் தான் சாப்பாடு போடணும், இவனுக்கு நான் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்கவுங்க போயாச்சு. ஸோ அப்போ அப்பா வந்து ஊழியத்துக்கு வரும்போது பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு தான் வர்றாரு. ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாம் விட்டுட்டு வரும்போது தான் இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை வருது. சரி, அப்போது இந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டோட சமத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பல இடங்களில் கைப்பிடித்து எடுத்துக்கிட்டு நடந்து 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 சொத்துக்கிட்ட சொல்லுவாங்க, போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் பைக்கில் போகிறேன், காரில் போகிறேன், ஆனால் இது இடத்துல ஒரு நாட்கள் நடந்து போன நாட்கள் உண்டு, இதே இடத்துல 10 காசு தண்ணி குடிக்க இடம் இருக்காது, நான் போய் கைப்பிடித்து கொடுத்துட்ற அந்த நாட்கள் உண்டு அப்படின்னு அவங்க ஒவ்வொரு நாட்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. மலையில் போய் பல நாட்கள் ஜெபித்த நாட்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையில் எங்களை சொல்லி சொல்லி ஊட்டி வளர்த்தாங்க. வளர்த்ததுனால தான் நீங்கள் ஊழியக்காரராக உருவாக இருக்கிறீங்க. எங்களை சொல்லி பண்ண காரியங்கள் எல்லாமே ஊழியத்தில் நான் எப்படி ஆண்டுகிட்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க, நடைமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது தான் கத்தர் அவங்கள தொட்டு ஊழியத்தில் பாதையில் வல்லமையாக நடத்த ஆரம்பித்தாங்க, ஊழியத்தை செஞ்சாங்க. என்னுடைய முதல் பிறந்த நாள் வரும்போது எனக்கு சின்ன துணி வாங்கி போடுற கூட கையில் காசு உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆமாம், எந்த ஒரு காரியம் செய்ய முடியாத அளவுக்கு வறுமை ஊழியத்தில். எப்படின்னா கைப்பற்றி கொடுத்துட்டு வருவாங்க, யாராவது ஒரு 5 ரூபா கொடுத்தாங்கன்னா ஊழியக்காரன் செய்த கொடுக்குற வாங்க டீ குடிக்க போகலான்னு வாங்க. அப்போ சொல்லுவாங்க, இப்போ தான் டீ குடித்தேன், அந்த காசை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் போகிற வெளில பார்த்துக்குறேன் அப்படின்வாங்க. ஏன்னா அப்போ அந்த 5 ரூபா கொடுத்தாங்கன்னா கொண்டு வந்து பட்டினியாக இருக்கிற எங்களுக்கு அந்த பன்னு டீ வாங்கி கொடுப்பாங்க. காலையில் இருந்து பட்டினியாக இருக்கும், நான் சில நேரம்லாம் 1 வாரம்லாம் பட்டினியாக இருந்துருக்கோம். பட்டினா சும்மா இல்லை, பக்கத்து வீட்டில் கஞ்சி தண்ணி கேட்பாங்க அம்மா, அந்த கஞ்சி தண்ணி கூட தரமாட்டாங்க, அவ்வளோ வேதனை. கஞ்சி தண்ணி கிடையாது, குளிக்கிறதுக்கு சோப்பு இருக்காது, பாத்ரூமில் யாருன்னா துணி துவைச்சிட்டு வந்தால் அந்த சோப்பு ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு காமனாக தான் இருக்கும். ஆமாம், காமன் பாத்ரூம் அந்த நாட்களில். அப்போ அது காமனாக இருக்கும், அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க, அதை சுரண்டி எடுத்து குளித்த நாள் உண்டு. அவ்வளோ வறுமை, கஞ்சி தண்ணி. ஒரு முறை எனக்கு துணி இல்லை, சொந்த உறவுகிட்ட துணி கேட்குறாங்க, தலையணை இருக்குல்ல தலையணை, அது உள்ளேருந்து ஒரு துணி எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. அதெல்லாம் அழுக, அவங்க தாங்க முடியும். ஆண்டு என் பிள்ளை நிலம் இப்படி இருக்கணுமா? செபிக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சொன்னாங்க, இனி வேண்டாம் சொல்லி மலை இதில் போயிட்டு செபிக்கிறாங்க. நான் இன்றைக்கி இரவு படுக்க போகிறேன், நான் தற்கொலை பண்ணினா உங்கள் நாங்கள் தூசிக்கப்படும்,
நான் பிச்சை எடுத்தால் அவன் நாம தூசிக்கப்படும். நான் மனைவி வேலையை விட்டேன்னா மனைவி வேலையை விட்டு இவன் திட்டான்னு சொல்லுவாங்க. நான் வேலைக்கு போனேன்னா அதான் இயேசுநாதர் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. இப்படி பல காரியங்கள் சொல்லுவாங்க ஆண்டவர். எந்த விதத்தில் இதுவாக கூட நான் போய் நான் என் மனைவி ரெண்டு பிள்ளைங்க போய் படுத்துக்கிறோம் மேலே அன்றைக்கி அன்றைக்கு குடிசை தான் மேலே இருக்கிற ஒயரில் ஏதாவது ஒரு எலி கடிச்சாது அந்த ஒயர் எங்கள் மேலே பட்டு நாங்கள் மொத்தமாக செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இரவும் எங்களை சேர்த்து கட்டி பிடிச்சாமல் எடுப்போம். நாங்கள் நாலு பேர் கட்டி பிடிச்சி படுத்து கிடப்போம். ஏன் அப்படின்னா ஒருத்தர் கூட இதாகிவிடும் மொத்தமாக இறந்துடணும். அதுதான் எங்கள் அப்பா பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் ஆஸ்வதிக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி நடத்திடணும் அப்படின்ட்டு இருக்கும்போது கத்தர் இந்த ஜபத்தை இவங்க இங்கே ஜெபிக்கிறாங்க. எங்கேயோ இருந்த ஒரு தேவ மனுஷன் ஆண்டர் பேசினார். ஆமாம், அவர் ஆட்டோ ஓட்டுற ஒரு மனுஷன், நாட்கள் பெரிய ஊழியக்காரனமானார். அப்போ தான் பயன்படுத்தினாங்க அவங்கள. சரி, ஆட்டோ ஓட்டியிருந்தவர் அவர்கிட்ட ஆண்டர் பேசுகிறார். அந்த நண்பர் குழுக்கிட்ட பேசும்போது அவங்க கொண்டு வந்து திடீர்னு காலையில் வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினா கதவு திறக்கிறாங்க. ஆட்டோவில் எல்லாம் நாங்கள் அப்பா சம்பாதிக்கும் போது என்னென்ன உண்டோ சகல பொருட்களும் அதில் இருக்குது. கேட்குறாங்க, என்ன பிரதர் ஃபஸ்ட்டு நீங்கள் தானே உங்கள் பேர் தானே அப்படின்னும் போது, ஆமாம் நான் தான் ஆனந்த பாபு. ஆமாம், நேற்று 12 மணிக்கு ஆண்டு என் கூட பேசினார். ஆனால் அந்த நேரம் அப்பா இங்கே ஜோம் பண்ணிட்டுருக்காங்க. எங்கேயோ இருக்கிற அவரோட பேசும் போது அவர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அதான் முதல் முறை பார்க்குறாங்க. கத்தர் கொண்ட ஒரு வருஷம், அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள், கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் அது கத்த தொடர்ந்து செஞ்சேன். அவங்களோட பேசிருக்காங்க கொடுத்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஒருவேளை அவர் பேர் சொன்னவங்களுக்கு தெரியுமா தெரியல, அவர் பேர் தான் ஸ்டீஃபன் சுந்தர்னு பேரு. ஓகே ஓகே. ஆமா, நல்ல ஊழியக்காரா மாறினாரு. ஓ சரி சரி. அவங்க இப்ப இல்ல, அவங்களும் போயிட்டாங்க. சரி சரி. அன்றைய நாட்கள் அவங்க நடத்த ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அப்பப்போ கொண்டு வந்து ஆச்சரியமா கொடுத்துட்டு போவாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் பிரதர்? எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு வயசு, எனக்கு நல்ல நடவு இருக்கிற வயசு. அது அந்த நாட்களில் அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்த மாதத்தில் எங்களுடைய ஆத்துமாக்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு 2-3 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 ஆத்துமா இருக்கும், இல்லை 10 ஆத்துமா இருக்கும் நினைக்கிறேன், நினைவில்லை சரியா. அதில் ஒரே ஒரு ஆத்துமா முதல் முறையாக ஒரு 10 ரூபா காணிக்க கொடுக்க ஆரம்பிக்கிறார் சபையில். ஆமாம், இனி இவங்களை கொண்டு நான் போஷிப்பேன். ஒரு வழி திறக்கப்படும் பொழுது இன்னொரு, அந்த இதுவரைக்கும் வந்த வழி அடைக்கப்படுது. ஆமா, புது வழியே கர்த்தர் திறந்துட்டார். சொல்றாரு, இனி இவங்களை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன். ஆமென். இவங்களை கொண்டு உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் சபைகளை ஒரு பெருக்கத்தை உண்டாக்குனாரு. அப்பாவோட சபை நல்லா வளர ஆரம்பிச்சு. நல்ல குடிசை தான், நல்ல முத்துக்களான ஆத்துமங்களை கத்தர் கொடுக்காரு. ஹல்லேலூயா. உண்மையிலேயே அப்பாவோட ஊழியத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி பிரியா சிஸ்டர், நீங்களும் அப்பாவோட ரட்சிப்பை பற்றியும் அப்பாவோட அந்த விடுதலையினால் உங்களுக்கு உண்டான ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றியும், அப்போ தான் பூத்துருக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஏசு அப்படியே பூத்து குலுங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுச்சு, அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சொன்னது வந்து அப்பாவுடைய சாட்சியை தான், உங்களுடைய முன்னோர்களின் சாட்சியை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த வாரத்தில் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். முடிச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம அதிசயம் டிவிக்கு வந்துடுங்க. ஸோ ஏன்னா உங்கள் சாட்சியை வந்து கேட்கணும், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் நம்ம நேயர்கள்ட்ட விவரமாக சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணி உங்களுடைய சாட்சியை நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து கர்த்தருடைய அந்த அற்புதமான கிரியைகளை அவ்வளோ அழகாக பிரதர் சொல்லும்போது ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி, ஒரு படத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அந்த மாதிரி அருமையாக சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் உணர்வு பூர்வமாக சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம தொடர்ச்சியை கேட்கலாம்.
என்ன அதிசயம் டிவி நேயர்களே, இன்றைக்கு அருமையான பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் பிரியா அவர்களும் நம்ம தீயில அற்புதமாக அவங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டாங்க. நான் கூட நினச்சேன் அவங்க சாட்சியை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சா, அவங்க தாய் தகப்பனாருடைய சாட்சி, அவங்க பாட்டி தாத்தாவோட சாட்சிலாம் அவ்வளோ அற்புதமானது அப்படிங்கிறத உண்மையிலேயே ஒரு பெரிய அந்த பொக்கிஷ பொட்டியை உடச்சி திறந்து அந்த காலத்து முத்து மாலைகளையும் அந்த காலத்து பாரம்பரிய அந்த நகைகளையும் எடுத்து காட்டின மாதிரி ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு பொக்கிஷம் போன்ற சாட்சியை நம்ம மத்தியில் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. பாஸ்டருடைய தகப்பனார் கிறிஸ்துவுக்கு எதிரடையாக இருந்தவர், ஆனால் ரட்சிப்புக்குள்ளே வந்தார். அவங்க பாட்டி தாத்தா ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. ரொம்ப அற்புதமாய் கர்த்தர் அவங்கள ரட்சித்து இருக்கிறார், கர்த்தர் பேசி அவங்கள தொட்டு இருக்கிறார். அதே போல் பிரியா அவங்களுடைய லைஃப்பில், அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த பில்லிசூனியை கட்டினால உடல் முழுவதும் அப்படியே ரத்தமும் சீலும் அப்படியே வடிந்து கொண்டிருந்தது, காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய மாமனார் மூலமாக, அதாவது மாமா மூலமாக கிறிஸ்துவின் சபையில் கொண்டு போய் செபிக்கும் பொழுது அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு அவர் நல்லா, அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, சிறு குழந்தையின் சரீரத்தை போல் அழகாக அப்பா இருக்காங்க, சபையில் இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இன்னைக்கு அவங்க சொன்ன சாட்சியிலேருந்து நம்ம ருசித்து பார்த்துருக்குறோம். ஃபுல் சாட்சியை கேட்கணும் அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு முடியாது. ஸோ அடுத்த வாரம் மறக்காமல் தயவுசெய்து வந்துருங்க. மேகம் போன்ற சாட்சியில் திரும்பவும் பாஸ்டர் அவர்களை சந்தித்து அவங்களுடைய சாட்சியை நம்ம முழுமையாக கேட்கலாம். ஸோ மேகம் போன்ற சாட்சியில் அடுத்த வாரம் நம்முடைய அன்பு பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அவர்களுடைய குடும்பத்தோடு நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சுந்தரி சுரோன்மணி. காட் பிளஸ் யூ.